தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஐபிஎல் தொடரில் ஒரு சில வீரர்களை எடுக்க அணிகள் ஏலத்தில் போட்டா போட்டியாக போட்டுக் கொண்டிருக்கும். ஒரு சில வீரர்கள் நன்றாக ஆடுவார்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்களுக்கு பல கோடி ரூபாய் கொடுத்து எடுக்கக்கூட அணிகள் தயங்காது. இப்படி 2020 ஐபிஎல் தொடரில் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட வீரர்களின் பட்டியலை இந்த வீடியோவில் நாம் காணலாம். இந்த வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது நாதன் குல்டனைல். இவர் ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆவார். பேட்டிங்கிலும் அதிரடி காட்டும் இவரை மும்பை இந்தியன்ஸ் அணி கடுமையான ஏலத்திற்கு பின்னர் 8 கோடி ரூபாயை கொடுத்து எடுத்திருக்கிறது. இந்த வரிசையில் அடுத்ததாக பார்க்க இருப்பது ஷெல்டன் ஹார்ட்ரல். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் இவர். இவரை சென்ற ஏலத்தில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 8.5 கோடி ரூபாயை கொடுத்து வாங்கியிருக்கிறது. இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது கிறிஸ் மோரிஸ். தென்னாப்பிரிக்க அணியின் ஆல்ரவுண்டரான இவரை சென்ற முறை ஏலத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி கடுமையான போட்டிக்கு பின்னர் 10 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்கிறது. இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது கிளைன் மேக்ஸ்வெல். ஆஸ்திரேலிய அணியின் ஆல்ரவுண்டர் இவர் ஏற்கனவே கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்காக ஆடியிருக்கிறார். இருந்தாலும் அவரை இந்த முறை வெளியே விட்டு மீண்டும் அதிக தொகை கொடுத்து 10.75 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கிறது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி. இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது பேட் கமின்ஸ். ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான இவரை கொல்கத்தா அணி 15.5 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருக்கிறது. இந்த வருட ஐபிஎல் தொடரில் அதிக விலை கொடுத்து எடுக்கப்பட்ட வீரர் இவர்தான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.